வெல்கம் டு பியூட்டி டால்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்கல் சூப்பு குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆட்டுக்கலை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலசி எடுக்கிறதால நமக்கு வந்து கருக்கின ஸ்மெல் வந்து அடிக்காமல் இருக்கும். சூப்பு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்புக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சூப் தாளிக்கிறதுக்கு வந்து நான் பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மிளகு தட்டி வச்சுருக்கேங்க. சூப்புக்கு வந்து தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கல் வந்து மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கல், உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு சிந்திக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு எப்பயுமே வைக்கும்போது நைட்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி சூப் வச்சு வச்சிட்டிங்கன்னா காலையிலைக்கு வந்து மிளகு அரைச்சி நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் மூடியே போட்டுக்கலாம். நாளைக்கு வந்து சண்டேங்கிறதால நான் வந்து நைட்டே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேக்கு வந்து சூப் குடிச்சிட்டு குழம்பு வச்சுக்கலான்ட்டு இருக்கோம். மூடி போட்டாச்சுங்க. ஒரு 5-6-7 விசிலாட்டு விட்டுக்கலாம். பாத்திரத்தில் செஞ்சால் கேஸ் வேஸ்ட் ஆகும்னு நான் வந்து குக்கர்லேயே செஞ்சிட்டேன். சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மாமாவுக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்துடலாம். சூப் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகரை சூற்றி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சாந்து அரைக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். கறி மசால் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தோனையும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு கொதிக்கட்டும். குக்கர் மூடி போட தேவையில்லைங்க. நான் சும்மா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருக்கேன். கொதி வந்தோடனையும் இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.